ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த காலையில் ஒரே ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா போதும், வேறு எதுவுமே நம்ம சாப்பிட வேண்டியதில்லை, பசியே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ கிளர் இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ இந்த ட்ரிங்க் மேக் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யார் வேணுனாலும் குடிக்கலாம், ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணால், குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அதாவது நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அது இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம், அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்ருப்போம். ரொம்பவும் நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்தோம்னாலும் கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப அனிமிக்காயிடுவோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அதாவது கொஞ்சமாக வந்து இதில் பால் சேர்த்துறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை பால் சேர்க்காமே இந்த ட்ரிங்க் நீங்கள் வந்து குடிக்கலாம். இன்னைக்கு இந்த ட்ரிங்கை காலையில் நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னாலும் குடிச்சுக்கோங்க. குடிச்சு நம்ம டிஃபன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பிட்றப்ப வந்து நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னா போதும். அதுக்கு பதிலாக அதாவது இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிடுவீங்களா பொங்கல்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக இதை மட்டும் ஒரே ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வயிறு ஃபில் ஆனாலே நம்ம அதை இதை நல்லா சாப்பிட மாட்டோம்ல, அதுதான். அதனால் இது சாப்பிடுங்க, நல்லா ஃபுல்லாக அந்த கும்கானாக இருக்கும் வயிறு, அதனால் நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது. இப்போ இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துருக்கேன், கூடவே வந்து நாலஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வால்நட் சேர்த்துருக்கேன். இதில் சேர்க்குறது எல்லாமே சேர்த்துக்கங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் இருந்தால் கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருப்பு திராட்சை சொல்லுவலாம் அது, அதுக்கப்புறம் பிஸ்தா, அது ஒரு பதினஞ்சு சேர்த்துருக்கேன் கருப்பு திராட்சை. அதுக்கப்புறம் ட்ரை டேட்ஸு சேர்த்துருக்கேன், பேச்சம்பழம் இருக்குல்ல அதுதான் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா பூசணி விதை சேர்த்துருக்கேன். நீங்கள் பூசணி விதை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு வாட்டர்மெலன் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீடு விதை சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை வந்து நான் நைட்டு ஊற வச்சுருக்கேன், இது நைட் ஃபுல்லும் ஊறட்டும். காலையில் பார்த்திங்க அப்படின்னா அதை அந்த நம்ம ஊற வச்சோம்ல அதே தண்ணியோடையே நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து வேணும்னா பார்த்தல அப்படின்னா கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பார்த்திங்க அப்படின்னா பால் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பால் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பால் சேர்த்து குடிக்கிறப்போ ஒரு ஸ்மூத்தி மாதிரி நம்மளுக்கு நல்லாயிருக்கும், வயிறு நல்லா ஃபில் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு இது வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. இதில் என்ன போய் பாதாம் முந்திரியில் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு கால் டம்ளரு கம்மியாக, காஃபி குடிக்கிற டம்ளரில் கால் டம்ளரு கம்மியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை நல்லா வந்து அரைச்சிடலாம். நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வயிறு நல்லா ஃபில் ஆகும். ஃபில் ஆகிறப்ப நம்ம அது இது சாப்பிட மாட்டோம். நம்ம அந்த சாப்பிட்றப்ப பார்த்திங்க அப்படின்னா வயிறு எப்போ பார்த்தாலும் உப்புன மாதிரியே இருக்கும். வயிறில் நம்ம ஒரு பலூன் மாதிரி தான் போட்டு அடைச்சிட்டே இருப்போம். அப்போ கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதாவது நீங்கள் ஒரு 80% வந்து டயட்டு, ஒரு 20% எக்ஸசைஸ் இருப்பாங்க. உங்களால் வந்து நம்ம ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா டயட்லேயே நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம். நம்மளோட உடம்பு எப்படி அதாவது நம்ம சொல்ல உடம்பு கேட்கும், பசிக்குது குடு குடுன்னு கேட்கும், அதை நம்ம தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஒரு மூணுலேருந்து ஒரு நாலஞ்சு, ஒரு மூணு டு ஏழு நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு வரன் வைங்களா, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு இவ்வளோ தான் கொடுப்போம் நம்ம வயிற்றுக்கு அப்படின்னு தெரிஞ்சு அது கேட்கவே கேட்காது, அந்த மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி நம்ம காலையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கலாம். எடுத்தால் அப்படின்னா ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து வயிறு வந்து ஃபில் ஆயிரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் எடுத்துக்கிறது, பசி ஆகாது. அதனால காலையில் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி காலையில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு வந்து நல்லா வந்து அதாவது வயிறு உப்பலாக இல்லாமல் நல்லா வயிறு ஒட்டி போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக இப்போ இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு மத்தியானம் ஃபுல் கட்டு கட்டிடக்கூடாது. அப்போ டயட் மாதிரி கம்மியாக எடுத்த டயட்னா அது இதில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே கம்மியாக சாப்பிட்றதான். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக எடுத்துக்கிறத விட்டோம்னாலே நம்மளுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், தொப்பையும் கரையும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.